ஃபேஸ் பேக்க நீங்க ரெகுலரா யூஸ் பண்றது மூலமா கண்டிப்பா நம்மளோட முகத்துல இருக்கிற ஃபைன் லைன்ஸ் ரிங்கிள்ஸ் இது எல்லாமே விசிபிளா குறையும். நம்ம முகத்துல வயசு ஆக ஆக சுருக்கங்கள் ஏற்படுறது ரொம்ப காமனான விஷயம். ஆனால் மிகச்சில பேருக்கு ரொம்ப சின்ன வயசுலேயே அச்சுச்சோ பாவம் இந்த வயசுலேயே அவங்களுக்கு சுருக்கம் வந்துருச்சே அப்படின்னு கவலைப்படுறதும் நம்ம பார்க்குறோம். ஆனால் எது எப்படியோ சுருக்கங்கள் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம நினச்சா ரொம்ப சுலபமாக தவிர்க்கலாம். அதுக்கு ஒரு சிம்பிளான ரெமெடி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நான் ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கிறேன். இந்த பவுலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் பவுடரை போட்டுக்கலாம். ஓட்ஸ் பவுடர் அப்படிங்கிறது எதுவும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்லேயே ரெடி பண்ணலாம். அதாவது சாதாரண ஓட்ஸ் எடுத்து மிக்சியில் போட்டு அதை ட்ரையாக கிரைண்ட் பண்ணால் கிடைக்கிற பவுடருக்கு பேர் தான் ஓட்ஸ் பவுடர். ஓட்ஸ் பவுடரை நம்ம முகத்தில் யூஸ் பண்ணுறது மூலமாக நம்மளோட சருமத்தில் இருக்கிற pH லெவலை மெயின்டைன் பண்ண அது உதவுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சருமத்தை ரொம்ப சாஃப்டாகவும் சப்பிளாகவும் வச்சுக்கிறதுக்கு இந்த ஓட்ஸ் பவுடர் உதவி பண்ணுது. அடுத்ததாக இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு நான் தேன் சேர்த்துக்கிறேன். இந்த தேனை பொறுத்த வரைக்கும் நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய பிராண்டடான ஐட்டமாக இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு இயற்கையான சுத்தமான தேனை பயன்படுத்தினா ரொம்ப நல்லதுங்க. தேனை பயன்படுத்துறது மூலமாக நம்மளோட முகத்தில் இருக்கிற முடிகள்லாம் வெள்ளையாயிடுமே அப்படிங்கிற கவலை உங்களுக்கு துளி கூட வேணாம். ஏன்னா நம்ம சேனல்லையே இது வரைக்கும் தேனுடைய பயன்கள் என்ன, முகத்தில் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக வெள்ளையாகாது அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷன் வீடியோவை நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். அது ஒருவேளை நீங்கள் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன், அதையும் நீங்கள் போய் பாருங்கள். சுத்தமான தேனை நம்மளோட ஃபேஸ் பேக்கில் சேர்க்கறதுனால நம்மளோட ஸ்கின்னை எப்போவும் மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின்னை ரொம்ப ஹைட்ரேட்டடாகவும் வச்சுக்கிறதுக்கு இந்த தேன் ஹெல்ப் பண்ணுது. இப்போ நான் இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு யோகர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். யோகர்ட்னு சொன்னோடனே ஃப்ளேவர்ட் யோகர்ட் எல்லாம் நிறைய பேருக்கு ஃபேவரட்டாக இருக்கும், ரொம்ப ஆசையாக நம்ம வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் இந்த ஃபேஸ் பேக்கில் நம்ம யூஸ் பண்ண போகிறது அந்த மாதிரியான ஃப்ளேவர்ட் யோகர்ட் எல்லாம் கிடையாது, பிளெயின் யோகர்ட் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஒருவேளை உங்ககிட்ட யோகர்ட் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற தயிரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். தயிரை பொறுத்த வரைக்கும் நம்மளோட சருமத்தை தேன் மாதிரியே ரொம்ப ஹைட்ரேட்டடாக சாஃப்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கடைசியாக இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூளை நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஏற்கனவே சோம்பை பொடி பண்ணி தூளாக்கி வச்சுருக்கேன். அந்த பொடியிலிருந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம எதுக்காக சோம்புத்தூளை இதில் ஆட் பண்ணுறோன்னா அதில் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குது, அதனால் நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய ஃபைன் லைன்ஸ் ரிங்கிள்ஸ் இது எல்லாத்தையும் குறைக்கிறதுக்கு இந்த சோம்புத்தூள் தான் உதவி பண்ண போகுது. அவ்வளோதாங்க, இந்த 4 பொருட்கள் தான் நம்மளோட ஃபேஸ் பேக்கோட இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ நான் எல்லா பொருட்களையும் ஆட் பண்ணிட்டேன், அதனால் இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை நல்லா ஒரு ஃபேஸ் பேக் பதத்துக்கு வர மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா எக்ஸ்ட்ராவாக தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது ஒரு ஃபேஸ் பேக் பதத்தில் வந்துருச்சு. இதை நம்மளோட முகத்தில் போடுறதுக்கு முன்னாடி உங்களோட முகத்தை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10-15 நிமிஷம் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறமா உங்களுடைய முகத்தை நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக நம்மளோட முகத்தில் இருக்கிற ஃபைன் லைன்ஸ் ரிங்கிள்ஸ் இது எல்லாமே விசிபிளாக குறையும். ஆனால் உடனே குறையுமா அப்படின்னு கேட்டால் குறையாது. இந்த மாதிரியான நேச்சுரல் ஃபேஸ் பேக் ஹோம்மேட் ரெமெடிஸ் இது எல்லாத்தையும் பொறுத்த வரைக்கும் பேஷன்ஸ் அதாவது பொறுமை தான் ரொம்ப முக்கியம். நம்ம எந்த அளவுக்கு பொறுமையாக கன்சிஸ்டண்ட்டாக ரெகுலராக இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு எஃபெக்டிவான ரிசல்ட்டை நம்மளோட ஸ்கின்ல பார்க்க முடியும். இந்த ஃபேஸ் பேக்கை எத்தனை நாளைக்கு ஒரு முறை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் அடுத்ததான் கேட்க வருவீங்க, இப்போ நான் அதை தான் சொல்ல போகிறேன். இந்த ஃபேஸ் பேக்கை வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஒருவேளை உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா 2 வாரத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணால் கூட போதுமானது. கடைசியாக 2 முக்கியமான விஷயங்க. நம்ம என்ன தான் ஃபேஸ் பேக் போட்டாலும் சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணல அப்படின்னா நம்மளுடைய முகத்தில் சுருக்கங்கள் ரொம்ப விசிபிளாக தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோபம். எஸ், ரொம்ப அதிகமாக கோவப்படுறவங்களுக்கு ஹெல்த்தை மட்டும் அஃபெக்ட் ஆகாதுங்க, நம்மளோட பியூட்டியும் சேர்த்து தான் அஃபெக்ட் ஆகும். ஏன்னா அதிகமாக கோவப்படுறப்போ நம்மளோட முகத்தில் இருக்கிற சுருக்கங்கள்லாம் ரொம்ப விசிபிளாக தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா சுருக்கங்கள்லாம் ரொம்ப இளமையான வயதுலேயே வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நிறைய ரிசர்ச்லாம் சொல்கிறாங்க. 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெத்தியை சில பேர் அடிக்கடி சுருக்குவாங்க. இந்த மாதிரி நெத்தியை சுருக்கிற பழக்கம் இருக்கிறவங்களுக்கும் நெத்தியில் அதிகமான ஃபைன் லைன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இது 2 பழக்கமும் உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக இதை குறைச்சிக்க ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள்.
ஸோ க்யூட்டீஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுறதுக்கும் மறக்கவே மறக்காதீங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாய் பாய் சொல்லிக்கிறது நான் உங்கள் மோகனா.